நான் வீட்டுக்குல போக மாட்டேன். நம்ம இப்படியே ஜாலியா ஊர் சுத்தலாம். என்கிட்ட காசு கிடையாதுமா, இனிமேல் இட்லி வாங்கணும் கூட என் கிட்னி தான் வைக்கணும். அப்போ என் செயினை திருடு, காசு கிடைக்கும். இருக்கு குழந்தைகளுக்கா பாக்கலாம். எங்க படம் எப்படிமா இருக்கு? எப்படி படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா? எங்கேயுமே லேக் ஆச்சா படம்? படம் எதாவது லேக் ஆச்சு? லேக் ஆகல, நல்லா இன்ட்ரெஸ்டாக போச்சு. ஓகே, தேங்க்ஸ். செம்ம. எப்படிண்ணே குழந்தைகளுக்காக படம்? குழந்தைகளுக்காக படம் எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா? ஓகே. என் படம் எப்படினா இருக்கு? படம் ரொம்ப ஆவரேஜாக தானே இருக்கு. ஆவரேஜாக தான் இருக்கு. ஆமாம். என்ன காரணம்? த்ரீ டி ஸ்டோ, த்ரீ டி எல்லாம் ரெண்டாம் அனிமேஷனு. இர்ஃபான் மீடியா ஓப்பனிங் சீன்லயே ஸ்டோரி சொல்லிடுறாங்க. ஓப்பனிங்லயே ஸ்டோரி சொல்லு. அப்போ படம் பார்க்க ஸ்டோரி அப்போ வேஸ்ட். வேஸ்ட் என்னன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது யூனிக்ரானோட என்னன்னு சார், அது கிடைக்கல. ஏன்னா தேர்டு பார்ட்டோட சீக்வல் தான் இது, ட்ரான்ஸ்ஃபார்மரோட தேர்டு பார்ட்டோட சீக்வல் தான் இது. ஆனால் யூனிக்ரானோட என்னன்ஸ் இது கிடைக்கல. கிடைக்கல. யூனிக்ரான்ஸோட அந்த கெத்து வில்லத்தனம் எதுவும் கிடைக்கல. கிடைக்கல. அதான் கொஞ்சம் இதாக இருக்கு. அப்புறம் ப்ரைமோட வில்லத்தனம் கிடைக்கல. கிடைக்கல. ஆனால் படத்தோட ஸ்டார்டிங்கில் கதையை சொல்லிடுறாங்க. சொல்லிடுறாங்க. அதுக்காட்டி ஃபுல்லாக படம் இதாகிடுது. அந்த எழுத்து பார்த்தாலே நம்மளுக்கு ஸ்டோரி புரிஞ்சிடும். புரிஞ்சிடும். தமிழில் தான் கதை. நம்ம தமிழ் ஓகே. வெளியே வாங்க, பேசிக்கலாம். இல்லை இல்லை, பரவாயில்ல. என்ன படம் பண்ண இருக்கு? சூப்பராக. ஓகே ஓகே. என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே.